பெண்களுக்கு எதிராக அதிகரித்து வரும் குற்ற செயல்கள் தேசத்தை அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருப்பதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வேதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கொல்கத்தா மருத்துவமனையில் பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டது மிக கொடூரமானது என குறிப்பிட்டுள்ளார். இதுபோன்ற சம்பவங்களை தடுத்து நிறுத்த மக்கள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என குடியரசுத் தலைவர் வலியுறுத்தியுள்ளார். பெண்களுக்கு எதிராக நடைபெறும் வன்கொடுமை தமக்கு மனச்சோர்வை ஏற்படுத்தி இருப்பதாகவும், கொல்கத்தாவில் மாணவர்கள் மற்றும் மருத்துவர்கள் போராட்டங்களில் ஈடுபட்ட போது குற்றவாளிகள் வேறு பகுதிகளில் தஞ்சமடைந்திருந்ததாகவும் அவர் கூறியுள்ளார். நாட்டின் சகோதரிகள் மற்றும் மகள்கள் இதுபோன்ற கொடுமைகளுக்கு ஆளாவதை எந்த நாகரிக சமூகமும் அனுமதிக்க முடியாது என்றும், தேசமே சீற்றமடையும் என்றும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு குறிப்பிட்டுள்ளார்.